ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செல்வி டெய்லர்ஸ் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ் கட்டிங்கை பார்க்க போகிறோம் அது மின் பகுதி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே வந்து போன வீடியோவில் வந்து பேக் சைடு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் அதுக்கு தேவையான அளவு வந்து நம்ம வந்து ரெண்டே ரெண்டு அளவு தான் ப்ளவுஸ்லேருந்து எடுத்துருந்தோம் அந்த அளவு என்னென்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பேக் சைடோட உயரமும் சுற்றுலா உடம்போட சுற்றுலவு மட்டும்தான் நம்ம எடுத்துருந்தோம் இப்போ அந்த அளவு வச்சு தான் நம்ம வந்து மின் சைடுமே நம்ம வெட்ட போகிறோம் ப்ளவுஸோட பேக் உயரம் பதினாலு இன்ச்சும் உடம்பு சுற்றளவு இருபத்தி ரெண்டு இன்ச்சும் எடுத்து நம்ம வந்து ப்ளவுஸை வந்து கட் பண்ணணும் இப்போ வந்து அதே மாதிரி நம்ம வந்து மின் பக்கமும் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ப்ளவுஸில் உள்ள பேக் சைடு வெட்டுனா மீத்தி துணியை வச்சு தான் நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் சைடு வந்து வெட்ட போகிறேன் ப்ளவுஸில் கழுத்தோட உயரம் வந்து ஆறு இன்ச் எடுத்திருக்கேன் அகலை ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் கைக்குலிக்கு வந்து அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் எடுத்துட்டு மின் ப உயரம் வந்து பதிமூன்று இன்ச் பட்டன் பெட்டி தப்போ இல்லையா அதுக்காக ஒரு ஆறு இன்ச்சும் கை ஜாயிண்ட் பண்ணுற இடத்துல வந்து நம்ம துணி சைடு துணி விடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு நான் ஏழு இன்ச்சும் அப்படி மொத்தமாக வந்து விட்டுட்டு கட் பண்ணப்போ இப்போ ப்ளவுஸ் வந்து கட் பண்ணியிருக்கேன் இப்போ கட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நம்ம வந்து மித்த அளவை எப்படி குறிக்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு தேவையான அளவை நான் சொல்கிறேன் நீங்கள் வந்து குறித்து வச்சுக்கோங்க இப்போ பொதுவாகவே வந்து எல்லாருமே வந்து ப்ளவுஸில் வந்து பேக் சைடு அளவு தான் வச்சு தான் உடம்பு சுற்றுல வச்சு தான் ப்ளவுஸை கட் பண்ணுவாங்க இப்போ நான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடு அளவு வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் பாருங்கள் இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட் சைடு அளவு பார்த்திங்கன்னா பத்து இன்ச்சு இருக்குது நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த பத்து இன்ச்சு கூட கூட ரெண்டு இன்ச்சி வந்து எக்ஸ்ட்ரா விட்டுக்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நான் அளந்துட்ருக்கிறது இதை பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸில் வந்து மொத்தமே வந்து பன்னெண்டு இன்ச்சு வச்சு தான் கட் பண்ண கட் பண்ணியிருக்கேன் பத்து இன்ச்சு வந்து ப்ளவுஸோட அளவு அப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு அளவு ஒரு இன்ச்சு விட்டுக்கிட்டு திருப்பி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து தையல் பிரித்து விட்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு தையல் போடுவோம் பார்த்திங்களா அதுக்காக தான் நான் கூட ஒரு இன்ச்சு விட்ருக்கேன் இந்த பத்து டு பதினோரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா எதுக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் பட்டி தைப்போம் பார்த்திங்களா சைடில் அதில் வந்து அரை இன்ச்சு துணி வந்து பட்டன் பட்டி தைக்கிறப்ப அரை இன்ச்சு துணி வந்து போகும் அதுக்காக நான் அரை இன்ச்சை விட்ருக்கேன் அது மீதி இருக்கிற அரை இன்ச்சு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்குழிக்கிட்ட ஒரு டாட்டு பிடிப்போம் கைக்குலிக்கிட்ட டாட்டு பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு அப்படி மொத்தம் பதினோரு இன்ச்சு எடுத்திருக்கேன் ப்ளவுஸோட பத்து இன்ச்சு பட்டன் பட்டிக்கு ஒரு அரை இன்ச்சும் கைக்குழிக்கிட்ட பிடிக்கிறதுக்கு ஒரு தையலுக்கு அரை இன்ச்சு சேர்த்து மொத்தம் பதினோரு இன்ச்சு தையல் நம்ம எக்ஸ்ட்ரா தையல் போகிறதுக்காக ஒரு இன்ச்சு அப்படி மொத்தம் பன்னெண்டு இன்ச்சு எடுத்திருக்கோம் இப்போ நான் குறிக்கிற அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கைக்குழி வந்து ச அஞ்சரை இன்ச்சு வந்து வெட்டுறோம் அப்போ அந்த வெட்டுறப்ப அந்த ரவுண்டு ரவுண்டாக வெட்டுறப்ப கொஞ்சம் வந்து மின் சைடு வந்து கொஞ்சம் குழிவாக வெட்டணும் அதுக்காக கேப் எவ்வளோ இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப் வச்சு நீங்கள் கட் பண்ணிங்கன்னா கைக்குழி வந்து கரெக்டாக இருக்கும் இதே பேக் சைடுக்கு நான் சொல்லியிருந்தேன் ஒன்றரை இன்ச்சு வச்சு கட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தேன் இப்போ இது மின் சைடுக்கு வந்து ஒரு இன்ச்சு போதும் இப்போ நீங்கள் வந்து மின் சைடு டாட்டு எப்படி குறிக்கிறதுன்னு பாருங்கள் சோல்ட்ருலேருந்து கீழே வந்து டாட்டு பிடிக்கிற வரை மொத்தம் நம்ம பதினொன்று மூன்றரை இன்ச்சு எடுத்திருக்கோம் இந்த டாட்டு வந்து எப்படி எடுக்கிறதுனா நம்ம சோல்ட்ருலேருந்து கீழே வர அப்படி துணியை வந்து ரெண்டாக மடக்கி போட்டுட்டிங்கன்னா அந்த இடத்துல வந்து நல்லா மடக்கி போட்டு நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நமக்கு நீளமாக ஒரு கோடு மாதிரி கிடக்கும் பார்த்திங்களா அதில் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அப்போ இதுக்கு வந்து நான் தேவையான அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டரை இன்ச்சு தான் வேணும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு வேணால் நீங்கள் மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க இது நீங்கள் அகலம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நாலு இன்ச்சும் ஒயரை வந்து கரெக்டாக ரெண்டு இன்ச்சும் எடுத்திங்கன்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கு கொஞ்சம் ஒயரம் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஒயரம் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு மூணு இன்ச்சு எடுத்துக்கோங்க சரியா இப்போ நான் வந்து ரெண்டாவது அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட் வந்து மொத்தம் இதில் வந்து மூணு டாட் இல்லை நாலு டாட் பிடிக்கலாம் இப்போ நான் ரெண்டாவது டாட் அளவு குறிக்கிறேன் வீடியோவில் பார்க்குற மாதிரி துணியை ரெண்டாக மடித்து போட்டிங்கன்னா போட்டுக்கிட்டு நீங்கள் நல்லா வந்து அதை கையை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதில் ஒரு கோடு மாதிரி விடும் அதில் நீங்கள் லைன் போட்டுக்கோங்க இப்போ அடுத்து நம்ம வந்து மூணாவது டாட் எப்படி மார்க் பண்ணுறத பார்ப்போம் நம்ம வந்து சென்டர் இருக்குது பார்த்தீங்களா சென்டர் டாட் பாயிண்ட்டில் வந்து கை வச்சுட்டு கரெக்டாக கைக்குழி வெட்டுறோம் இல்லையா அந்த வளைவிலையும் கரெக்டாக கை வச்சுக்கினா நேராக ஒரு கோடு மாதிரி கிளியராக உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா கரெக்டாக சென்டர் பாயிண்டில் பாயிண்டில் வந்து கை வச்சுக்கிட்டு கரெக்டாக வந்து கைக்குழி பாயிண்ட்லேயும் வந்து வச்சிங்கன்னா நேராக ஒரு கோடு மாதிரி கிளியராக உங்களுக்கு கிடைக்கும் இதை வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிக்கோங்க இப்படி எனக்கு எடுக்க தெரியல அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா கரெக்டாக நம்ம வந்து கைக்குழி வரைஞ்சு இருக்கிற அந்த கட்டத்தில் வந்து வீடையில் இருக்கிற மாதிரி கால் இன்ச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிட்டு அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த டாட்டு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து மூணு டாட்டு குடித்து முடிச்சிட்டோம் மூணு டாட்டுக்கு வந்து இடைவெளி பார்த்திங்கன்னா ஒன்னே முக்கால் இன்ச்சு இருக்கணும் அப்போ தான் இது வந்து கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா வந்து ரொம்ப கிட்ட வந்து டாட் இருந்துச்சுனாலும் வந்து நல்லா இருக்கும் அது ப்ளவுஸ் பார்க்க ரொம்ப தள்ளி இருந்தாலும் ப்ளவுஸ் பார்க்க நல்லா இருக்காது அதனால் நீங்கள் வந்து ஒன்றே முக்கால் இன்ச்சு கணக்கு பண்ணி வந்து வச்சுக்கோங்க அப்போ தான் ப்ளவுஸ் போடு போட்டோம்னா கரெக்டாக இருக்கும் சரிங்களா இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து மின் சைடு அளவு வந்து பதிமூன்றரை இன்ச்சு எடுத்திருந்தோம் இல்லையா அதில் வந்து நான் வந்து ரெண்டரை இன்ச்சு டாட் வந்து குறிச்சிருந்தேன் இப்போ இந்த ரெண்டரை இன்ச்சு டாட்டுக்கு வந்து இப்போ நம்ம அகலம் வந்து குறிக்க போகிறோம் எப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு சைடு ஒன்றரை இன்ச்சு இன்னொரு சைடு ஒன்றரை இன்ச்சு மொத்தம் மூணு இன்ச்சு நம்ம வந்து டாட்டை வந்து குறிக்கிறோம் இந்த நாட்டு வந்து புதுவாக நாற்பத்தி நாலு இன்ச்சுக்கு இங்க கணக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் இதே அளவாக வந்து குறிச்சுக்கோங்க ப்ளவுஸ் துணியை வந்து நம்ம ரெண்டாம் அடைச்சிக்கணும் நம்ம ரெண்டரை இன்ச்சு கோடு போட்டிருக்கோம் பார்த்திங்களா அந்த இடத்த கரெக்டாக கணக்கு பண்ணி துணியை வந்து ரெண்டாம் அடிச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒன்றரை இன்ச்சு குறிச்சிருக்கிற இடத்துலேருந்து அந்த ரெண்டரை இன்ச்சு குறிச்சிருக்க வந்து கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கோங்க போட்டுக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே நம்ம வந்து கோடு போட்டுக்கிட்டோம் கோடு போட்டுட்டு கரெக்டாக நடு பாயிண்டில் வந்து கத்திரிக்கோயில் வந்து வச்சு சின்னதாக ஒரு கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டீங்கன்னா தைக்கிறப்ப வந்து உங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ நம்ம வந்து இந்த அளவு வந்து ப்ளவுஸில் வந்து நம்ம எல்லா அளவும் குறித்து முடித்தாச்சு இப்போ நான் உங்களுக்கு திருப்பியுமே நான் என்னென்ன அளவு எடுத்தேங்கிறத வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சோல்ட்ரில் தையலுக்காக அரைஞ்சி நான் வந்து வரைஞ்சிருக்கேன் அடுத்தது கழுத்து உயரம் கழுத்து உயரம்னு பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு அப்புறம் அகலம் வந்து ரெண்டரை இன்ச்சு கைக்குழி வந்து மொத்தமே அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு வச்சுருக்கோம் அந்த வளைவில் வந்து கரெக்டாக ஒரு இன்ச்சு கேப்பு விட்டு நல்ல குழிவாக வந்து வெட்டியிருக்கேன் வந்து பேக் சைடுக்கு ஒன்றரை இன்ச்சுன்னு சொல்லியிருந்தேன் இதுக்கு வந்து ஒரு இன்ச்சு இப்போ நம்ம வந்து மின் சைடு உயரம் சைடு உயரம்னா சோல்ட்ருலேருந்து பட்டிக்கு மேலே இருக்கிற வரை தான் சைடு உயரம் இதுக்கு கீழே தான் நம்ம பட்டி தப்போம் இது வந்து கரெக்டாக பதிமூன்று இன்ச்சு நான் வந்து எடுத்திருக்கேன் பதிமூன்று இன்ச்சில் டாட்டு உயரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் உயரம் உயரம் வந்து ரெண்டரை இன்ச்சு எடுத்திருக்கேன் அகலம் பார்த்தீங்கன்னா மூணு இன்ச்சு இந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அந்த சைடு ஒன்றரை இன்ச்சு அப்படி பார்த்தா மொத்தம் மூணு இன்ச்சு வந்து உங்களுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பட்டி வந்து கரெக்டாக வந்து ஆறு இன்ச்சு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இந்த அளவு இல்லாமல் எதுவுமே நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க எழுதி வச்சுக்கிட்டு கரெக்டாக இந்த அளவில் எடுத்திங்கன்னா உங்கள் ப்ளவுஸ் வந்து கரெக்டாக சூப்பராக இருக்கும் நீங்கள் தைச்சி பார்த்துட்டு எனக்கு கரெக்டாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சரியா இது வந்து ஜா ப்ளவுஸு ஜாயின் பண்ணுற இடத்துல உள்ள அளவு பட்டிக்கையும் கை குளிக்கும் கை நம்ம தைக்கிறதுக்கும் இடையில உள்ள அளவு அது வந்து நான் ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்து உடம்போட சுற்றளவு நம்ம ப்ளவுஸில் பார்த்தது வந்து பத்து இன்ச்சு தான் நம்ம வந்து எடுத்தோம் நான் கூட எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு எடுத்திருக்கேன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா அரை இன்ச்சு பட்டன் பட்டிக்கும் டாட் பிடிக்கிறதுக்கு அரை இன்ச்சும் சேர்த்து எடுத்திருக்கேன் மொத்தம் பதினோரு இன்ச்சு ஆச்சு எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு வந்து துணிக்கு விட்டு தையலுக்காக வந்து ஒரு இன்ச்சு விட்ருக்கேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டன் படியில் உள்ள சென்டர் டாட்டை அரை இன்ச்சு கேப்பில் நம்ம வந்து பிடிக்கணும் அதே மாதிரி மேலே உள்ள கை இருக்கிற டாட்டும் அரை இன்ச்சு கேப்பில் பிடிக்கணும் சரியா இப்போ நான் உங்களுக்கு சொல்கிற அளவு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி புரியாதவங்களுக்காக தான் இப்போ திருப்பி நான் வந்து புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு இது என்ன கை கழுத்து இது எங்கே எப்படி வரும் அப்படின்னு புரியாதவங்களுக்காக நான் இப்போ ப்ளவுஸையும் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போ பாருங்கள் நான் ப்ளவுஸ் வந்து கழுத்தை வச்சு காட்டுறேன் இதுதான் கழுத்து இது பட்டன் பட்டி இந்த பட்டன் பட்டி வந்து அளவு கழுத்து அளவு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து இந்த அளவு என்னன்னு பார்த்தீங்கன்னா சோல்ட்ருலேருந்து நம்ம டாட்டு பிடிப்போம் பார்த்திங்களா பட்டிக்கு மேலே வர கரெக்டாக சோல்ட்ருலேருந்து டாட்டு வர பதிமூன்றரை இன்ச்சு நான் எடுத்திருக்கேன் பதிமூன்றரை இன்ச்சில் டாட்டு உயரம் மட்டும் ரெண்டரை இன்ச்சு அப்படி எடுத்திருக்கேன் இது பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு அகலம் வந்து மூன்றரை இன் மூணு இன்ச்சு அதையும் பார்த்துக்கோங்க இது வந்து கரெக்டாக நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸுக்கான அளவு நீங்கள் வந்து இந்த பட்டன் பட்டி தைக்கிறப்ப வந்து அதில் ஒரு அரை இன்ச்சு கேப்பு போகிறோம் நான் தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு இன்ச்சு தையல் சொல்லியிருக்கேன் அதில் வர நடுவில் உள்ள டாட்டு பார்த்துக்கோங்க அரை இன்ச்சு கேப்பில் இந்த டாட்டை நீங்கள் பிடிச்சிக்கோங்க அதே மாதிரி கைக்குலியை சுற்றி வர டாட்டும் அரை இன்ச்சு கேப் கேப்பில் வந்து பிடிச்சிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இதே மாதிரி இந்த இது வந்து கொஞ்சம் உயரம் கம்மியாக இருக்கிறனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து நாலு டாட்டு பிடிச்சிருக்கேன் நாலு டாட்டு பிடிச்சா தான் உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் வந்து பட்டன் பட்டி ஓரளவுக்கு வரும் இல்லைன்னா பட்டி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இப்போ நீங்கள் குளிக்கும் கைக்குலிக்கும் பட்டிக்கும் இடையில உள்ள இது அது வந்து ஏழு இன்ச்சு எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா மேலே அரை இன்ச்சு கேப் விட்டிருக்கேன் கீழே ஒரு அரை இன்ச்சு கேப் விட்டு நடுவில் உள்ள டாட்டுக்காகவும் ஒரு அரை இன்ச்சு விட்டுருக்கேன் அப்படி மொத்தம் இதில் வந்து ஏழு இன்ச்சு நான் வந்து எடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக புரியும் நடுவில் ஒரு டாட்டு சின்னதாக இது கொஞ்சம் ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இந்த டாட்டு தேவையில்லை மூணு டாட்டு மட்டுமே போதும் சரிங்களா இப்போ நான் வந்து சொல்லி தந்த நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ்க்கான கட்டிங் அளவு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படி ஏதாவது டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூட ஒரு பெல் பட்டனை அமுக்குங்க அப்புறம் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோவில் வந்து பட்டன் பட்டி எப்படி கட் பண்ணுறதும் கையை எப்படி கட் பண்ணுறதும் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் சரியா என்னோடய வீடியோ வந்து பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி